वेलकम टू मैथ्स वेरी ईसी चैप्टर टू मिसलेनियस एक्सरसाइज पाकपो फाइंड द वैल्यू ऑफ़ दि फॉलोइंग फर्स्ट कॉस इनवर्स ऑफ़ कॉस 13 पाई बाय 6 वी नो दैट कॉस इनवर्स ऑफ़ कॉस एक्स इक्वल टू एक्स वेर एक्स बिलोंग्स टू क्लोज ब्रैकेट 0 कमा पाई 13 पाई बाय 6 इंग्रेड वेर उनला 13 इनटू 180 डिवाइड बाय 6 व्हिच इज इक्वल टू 390 डिग्री ஸோ 390 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம் 360 ப்ளஸ் 30 டிகிரி எழுதலாம் இது எதுக்காக எழுதுறோம் அப்படின்னா 13 பை பை 6 பார்த்தீங்கன்னா 0 டு பையில் நாட் பிலாங் டு 0 டு பை ஸோ வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறேங்க வந்து மாற்ற போகிறோம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 13 பை பை 6 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 360 டிகிரி 2 பை 2 பை ப்ளஸ் பை பை 6 காஸ் 360 ப்ளஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா வரும் ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பை 6 தீட்டாங்கிறது பை பை 6 ஸோ காஸ் பை 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 6 விச் இஸ் ஈக்குவல் டு பை பை 6 விச் பிலாங்ஸ் டு 0 டு பை செகண்ட் சம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் 7 பை பை 6 டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது நமக்கு தெரியும் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்ட்ரோல் மைனஸ் பை பை 2 கமா பை பை 2 செவன் பை பை சிக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 210 டிகிரி விச் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பை பை டூ கமா மைனஸ் பை பை டூ கமா பை பை டூ ஸோ நம்ம 210 டிகிரி எப்படி பிரிக்க போகிறோம்னா 180 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரின்னு பிரிக்க போகிறோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் செவன் பை பை சிக்ஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் 180 பை பை ப்ளஸ் பை பை சிக்ஸ் டேன் 180 ப்ளஸ் தீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா டேன் தீட்டா ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் பை பை சிக்ஸ் டேன் டேன் கேன்சல் ஆகிறது பை பை சிக்ஸ் விச் பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை டூ கமா பை பை டூ தேர்ட் சம் ப்ரூவ் தட் டூ சைன் இன்வர்ஸ் 3/5 ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 24/7 தட் தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 3/5 எடுத்துக்கோங்க ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு 3/5 ஸோ இதை வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் போட்டோம்னா ஆப்போசிட் சைட் 3 இது ஹைபாடனிஸ் 5 வரும் ஸோ அட்ஜஸ்ட் சைடு வந்து பித்தகோரஸ் தியரம் படி கண்டுபிடிக்கலாம் 5² - 3² ஹோல் ரூட் விச் இஸ் ஈக்குவல் டு 4 வரும் ஸோ நமக்கு தேவையானது டென் தீட்டா அப்போ டென் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன் 3/4 வரும் ஸோ தீட்டா ஈக்குவல் டு டென் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ஈக்குவல் டு தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு டென் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 சைன் இன்வர்ஸ் 3/5க்கு போக இதை போட போகிறோம் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க 2 சைன் இன்வர்ஸ் 3/5 அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு 2 டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 டேன் எக்ஸுங்கிற ஃபார்முலா இருக்குது 2 டேன் எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2x டிவைட் பை 1 - x². ஸோ இந்த ஃபார்முலா வரி இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2 × 3/4 டிவைட் பை 1 - 3/4 ஹோல் ஸ்கொயர் சிம்பிளிஃபை பண்ணோம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் 6/4 டிவைட் பை 7/16 விச் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 6 × 16 டிவைட் பை 7/4 ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 24/7 விச் இஸ் ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு அடுத்த ஃபோர்த் சம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8/17 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 77/36 போன சம் மாதிரியே தான் இதுலையும் பண்ணணும் டேன் சைனை வந்து டேனாக மாற்ற போகிறோம் கன்சிடர் மொதல் டேமை கன்சிடர் பண்ணிக்கோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8/17 டேட் தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8/17 சைன் தீட்டா ஈக்குவல் டு 8/17 பித்தகோரஸ் இது ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க ஆப்போசிட் சைடு 8 ஹைபோடனஸ் 17 ஸோ அட்ஜஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 17² - 8² அது வந்து பார்த்தீங்கன்னா 15 வரும் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன் 8/15 வரும் தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 8/15 ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8/17 ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 8/15 ஈக்குவேஷன் ஒன்று எழுதிக்கோங்க ரெண்டாயிரம் டைமை கன்சிடர் பண்ணுங்கள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 லெட் 5 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 சைன் 5 ஈக்குவல் டு 3/5 ரைட் ஹேங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க ஆப்போசிட் பை ஹைபோடனஸ் எழுதி வச்சு அட்ஜஸ்டன் கண்டுபிடிக்கோ பித்தகோரஸ் தியரம்படி 5² - 3² ரூட் ஆஃப் 5² - 3² ஸோ டேன் 5 ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன் 3/4 5 ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ஈக்குவேஷன் 2 ஸோ எல்ஐஎஸ் எழுதிக்கோங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8/17 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 அதில் வந்து 1 and 2 சப்ஸ்டிட் போனால் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 8/15 ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 இது டேன் எக்ஸ் ப்ளஸ் டேன் ஒய்ங்கிற ஃபார்முலா இருக்குது டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ங்கிற ஃபார்முலாவில்
So formula substitute pannamna tan inverse of 8 by 15 plus 3 by 4 divided by 1 minus 8 by 15 into 3 by 4. Simplify pannamna tan inverse of 77 by 60 divided by 36 by 60. 60 cancel ayirum. Tan inverse of 77 by 36 which is equal to RHS, hence proved. அடுத்து ஃபிஃப்த் சம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4 பை 5 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 பை 13 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 33 பை 65. ஸோ கன்சிடர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4 பை 5 விச் இஸ் ஈக்குவல் டு தீட்டா. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 4 பை 5 வரும். ஸோ இதை வந்து ட்ரையாங்கிளில் வந்து போட்டிங்கன்னா அட்ஜசன் பை ஹைபாண்டிஸ் வரும். நமக்கு டான் தீட்டா வேணும். டான் தீட்டா ஈக்குவல் டு 3 பை இது ஆப்போசிட் வந்து பித்தாகரஸ் படி 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் வரும், 3 வரும். டான் தீட்டா கால் 3 பை 4 வரும். தீட்டா ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 4. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4 பை 5 ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 5. எதுக்காக காஸ் காசு இருக்கும்போது எதுக்கு நம்ம காசு பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இது ரெண்டு டேமாக இருக்கிறத ஒரு சிங்கிள் டேமாக மாற்றணும். காசில் நமக்கு ரெண்டு டேமை வந்து மாற்ற முடியாது. டேனாக மாற்றி சிங்கிள் டேமாக மாற்றிட்டு அப்புறம் காசாக மாற்ற போகிறோம். ரெண்டாவது டேம் எடுத்துக்கோங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 பை 13 ஈக்குவல் டு 5, காஸ் 5 ஈக்குவல் டு 12 பை 13. ஸோ காசுங்கிறது அட்ஜசன் பை ஹைபாட்னிஸ் வரும். ஸோ ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் விச் வில் பி ஈக்குவல் டு 5. டேன் 5 ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன் 5 பை 12. 5 ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 5 பை 12. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 பை 13 ஈக்குவல் டு 5 விச் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 5 பை 12, ஈக்குவேஷன் 2. ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4 பை 5 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 பை 13 ஒன் அண்ட் டூ சால்வ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா விச் இஸ் கோல்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 4 ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 5 பை 12. ஸோ நமக்கு தெரியும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய்ங்கிற ஃபார்முலா தெரியும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 4 ப்ளஸ் 5 பை 12 டிவைட் பை 1 மைனஸ் 3 பை 4 இன்டு 5 பை 12. சிம்பிளிஃபை பண்ணோம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் 56 பை 48 டிவைட் பை 33 பை 48 கேன்சல் ஆகிரும் விச் இஸ் கோல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 56 பை 33. ஈக்குவேஷன் 3 எழுதிக்கோங்க. இப்போ இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் 56 பை 33 ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க. ஸோ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 56 பை 33. ஸோ ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் பை ஹைபாட்னிஸ் போட்டுருக்கீங்க. ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன் போட்டுருக்கீங்க. ஹைபாட்னிஸ் தேவை. ஹைபாட்னிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 56 ஸ்கொயர் ப்ளஸ் 33 ஸ்கொயர். அது வந்து பார்த்து சால்வ் பண்ணிங்கன்னா 65 வரும். ஸோ தேர்ஃபோர் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 33 பை 65. ஆல்ஃபா ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 33 பை 65. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டேனுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி டேன் 56 பை 33 ஈக்குவல் டு ஆல்ஃபா ஈக்குவல் காஸ் இன்ஃபா இன்வர்ஸ் ஆஃப் 33 பை 65. இது ஈக்குவேஷன் 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டேன் 56 பை 33 வந்து காஸ் 33 பை 65 ஆகும் விச் இஸ் ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதில் ஒரே ஒரு விஷயம், இந்த சால்வ் பண்ணும்போது என்ன வருங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகணும். நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆன்சரில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் 65 இருக்கும். ஸோ 65 தான் வரும், அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க அவ்வளோதான். தேங்க்யூ. அடுத்து சிக்ஸ் சம்மு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 பை 13 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 5 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 56 பை 65. ஃபஸ்ட் டைம் கன்சிடர் பண்ணுங்கள். கன்சிடர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 பை 13 ஈக்குவல் டு தீட்டா. காஸ் தீட்டா ஈக்குவல் டு 12 பை 13. ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் காசுங்கிறது அட்ஜஸ்டன் பை ஹைபாட்னிஸ் வரும். ஸோ ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் 5 வரும். டேன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னிஸ் 5 பை 12 வரும். தீட்டா ஈக்குவல் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 5 பை 12. அடுத்து ரெண்டாவது இது காசு இன்வர்ஸ் ஆஃப் 12 பை 13 ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 5 பை 12. ஈக்குவேஷன் 1 எழுதிக்கோங்க. சைன் இன்வர்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 5 ஈக்குவல் டு ஆல்ஃபா. சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 பை 5. 3 பை 5 வச்சு ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா 3 ஹைபாட்னிஸ் 5 வரும். ஸோ வந்து அட்ஜசன் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் 4 வரும். டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன் 3 பை 4. ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் 3 பை 4. தேர்ஃபோர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 5 விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 4. ஈக்குவேஷன் 2 எழுதிக்குங்க. நவ எல்ஹெச்எஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 பை 13 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 5 சப்ஸ்டியூட் ஃபார்ம் 1 அண்ட் 2 வந்து பண்ணும்போது டேன் இன்வர்ஸ் ஆஃப் 5 பை 12 ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 4 வரும். ஸோ இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஃபார்மெட்டிலுக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணியா டேன் இன்வர்ஸ் ஆஃப் 5 பை 12 ப்ளஸ் 3 பை 4 டிவைட பை 1 மைனஸ் 5 பை 12 இன்ட்டு 3 பை 4.
சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் 56/48 டிவைட் பை 33/48 48 கேன்சல் ஆகிறோம் விச் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 56/33 லெட் ஃபைவ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 56/33 அப்போ டேன் ஃபைவ் ஈக்குவல் டு 56/33 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 56 ஆப்போசிட் ஹை இது அட்ஜசன்ட் வந்து 33 அப்போ ஹைபோடனஸ் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 56 ஸ்கொயர் ப்ளஸ் 33 ஸ்கொயர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 65 வரும் சைன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா சைன் ஃபைவ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் 56/65 வரும் ஃபைவ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 56/65 அப்போ டேன் 56/33 வந்து ஃபைவ் விச் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 56/65 விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட். அடுத்த செவன்த் சம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 63/16 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13 ப்ளஸ் காஸ் த்ரீ பை ஃபைவ் இதில் வந்து இதில் இது வரைக்கும் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்தோம் இப்போ ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் அதே மாதிரி தான் சம்மு ஆர்ஹெச்எஸ்ல முதல்ல சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13 எடுத்துக்கோங்க ஈக்குவல் டு 30 எடுத்து தீட்டா எடுத்துக்கோங்க அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு 5/13 ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் வருது ஸோ அட்ஜசன் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 13² - 5² விச் வில் பி ஈக்குவல் டு 12 ஸோ டான் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன் 5/12 விச் இஸ் ஈக்குவல் டு தீட்டா விச் இஸ் ஈக்குவல் 5/12 தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் 5/12 ஸோ வி கெட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13 ஈக்குவல் டு தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் 5/12 ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டாவது லெட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க தேர்ஃபோர் காஸ் ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா 3/5 ஆகும் ட்ரையாங்கிளில் காஸுங்கிறது அட்ஜசன் பை ஹைபாட்னஸ் வரும் ஸோ 3/5 ஸோ ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 5² - 3² வந்து 4 வரும் டேன் ஆல்ஃபாவுக்கு வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன் வந்துடும் 4/3 தேர்ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 4/3 ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 பதிலாக ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 4/3 யூஸ் பண்ணிக்கலாம் ஈக்குவேஷன் 2 எழுதிக்கோங்க ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 சப்ஸ்டிட் பண்ணோம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் 5/12 ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 4/3 ஸோ ஃபார்முலா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்குது ஃபார்முலா இருக்கிறோம் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 5/12 ப்ளஸ் 4/3 டிவைட் பை 1 - 5/12 இன்டு 4/3 விச் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் சிம்பிளை பண்ணிங்கன்னா 63/36 டிவைட் பை 16/36 36 கேன்சல் ஆயிருது விச் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 63 டிவைட் பை 16 விச் இஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டு தேங்க்யூ